இந்தோ பசிபிக் பிராந்திய வளர்ச்சிக்கு குவாட் மாநாடு உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். 2 நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவிற்கு சென்றுள்ளார். இந்தியாவின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் விதமாக ஜப்பான் நிறுவனங்களைச் சேர்ந்த 30 தலைமை செயல் அதிகாரிகள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசுகிறார். இதையடுத்து நாளை நடைபெறும் குவாட் மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார். இம்மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ஜப்பான் பிரதமர் கிஷிடா, ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இதில் இந்தோ பசிபிக் பிராந்திய வளர்ச்சி, உணவு பாதுகாப்பு, பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் பிரதமர் நரேந்திர மோடியும் தனியாக ஆலோசனை நடத்துகின்றனர். இதில் உக்ரைன் விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இருவரும் கலந்துரையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பான் பயணத்திற்கு முன்னதாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பிற்கு ஆபத்து உள்ளதாகவும் அது பற்றி குவாட் மாநாட்டில் தீவிரமாக ஆலோசிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து